Hi children, how are you? Are you all safe in your home? Please stay forever because we are in quarantine period, my dear children. So don't go anywhere. Okay, children. Let's come back to the English class. Today we are going to discuss about what? Run poem by Mary Daunt. She is a women writer. She written many poems. Famous poems also. This is third unit, first poem, run. Run it's one of the physical activity. Run என்னது ஒரு physical activity னு கூட சொல்லலாம். அது ரொம்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஓடி ஆடிட்டு விளையாடிட்டு இருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. This is short poem. It's about the life in a village which is a simple, carefree and peaceful. This poem வந்து ரொம்ப ஷார்ட்டான poem இது சரிங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு village லைஃப் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அதனுடைய எப்படி அதனுடைய பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த லைஃப் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் ஃபோர் ஸ்டான்ஸ் ஆஃப் திஸ் போயம். இட்ஸ் வெரி சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் அந்த போயம் நம்மளுக்கு படிக்கும்பொழுது சரிங்களா. இந்த போயம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, த போயட்டிஸ்ட் வாண்ட்ஸ் டு ரன் அவே ஃப்ரம் த சிட்டி லைஃப். இந்த போயம் இந்த போயிட் இருக்காங்க இல்லையா, மேரி டவுன் இருக்காங்க இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களுடைய விஷஸ் தான் அந்த போயமில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்கன்றத டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஓகே சில்ட்ரன். உங்களுக்கு சிட்டி லைஃப் பிடிக்குமா வில்லேஜ் லைஃப் பிடிக்குமா? இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ லவ் வில்லேஜ் லைஃப். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து வில்லேஜ் லைஃப் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப என்ன பண்ணிகிட்டு இருப்போங்க, அங்கே நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் சிட்டி லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ன பண்ணுவோம், ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீட்லேயே தான் இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஆமாம் தானே, என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நம்ம டைம் ஃபுல்லாகவே எங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸுங்களோட. ஆனால் இங்கே எப்படி ஜாலியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரைட்டர் என்ன சொல்கிறாங்கன்னு மேரி டவுன் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சிட்டி லைஃப் பிடிக்கலையும், சிட்டி லைஃப்பை விட்டு வெளியில் வாங்க, நம்ம வில்லேஜ் கண்ட்ரி சைட் போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம், அந்த சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த போயிட்டு வாண்ட்ஸ் டு ரன் அவே ஃப்ரம் த சிட்டி லைஃப், சிட்டி லைஃப்பை விட்டு வெளியில் வாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே சில்ட்ரன். ஐம் கோயிங் டு ரீட் திஸ் போயம், யூ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி ஓகே. அவே ஃப்ரம் த சிட்டி அண்ட் இன் டு தி சன், அவுட் டு தி கண்ட்ரி, ரன் ரன் ரன். என்ன சொல்கிறாங்க, சிட்டி லைஃப் விட்டு வெளியில் வாங்க ஓகேங்களா, நம்ம கண்ட்ரி சைட் கூட போங்க, அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரன் இன் தி ரெயின் ட்ராப்ஸ் அண்ட் ரன் நீட் தி ட்ரீஸ், ரன் லிட்டில் ரேசஸ் வித் ஏச் லிட்டில் ப்ரீஸ். என்ன சொல்கிறாங்க இங்கே, நீத்னா என்ன சொல்கிறாங்க இங்கே, ஒன் செகண்ட் சில்ட்ரன். நீத் NEATH, நீத்னா என்ன இங்கே, மரம் இருக்கு இல்லையா, மரத்துக்கு அடியில் இருக்கு இல்லையா, நீத்னா என்ன சொல்கிறாங்க, மரத்துக்கு அடியில் ஓகேங்களா. அது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இங்கே, மரத்துக்கு அடியிலன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ரன் இன் த ட்ரெயின் ட்ராப்ஸ், ரன் நீத் தி ட்ரீஸ், ரன் லிட்டில் ரேசஸ் வித் ஏச் லிட்டில் ப்ரீஸ். என்ன சொல்கிறாங்க அங்கே, அங்கே என்ன, ஃபைட்ஸ் வாண்ட்ஸ் டூ ரன் அவே ஃப்ரம் த சிட்டி லைஃப், அவங்க வந்து போ சிட்டி லைஃப்பை விட்டு வில்லேஜ் சைடு போக சொல்கிறாங்க. அண்ட் கோ அவுட் இன் த கண்ட்ரி சைட், கண்ட்ரி சைட்லேருந்து போக சொல்கிறாங்க. அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷி வாண்ட்ஸ் டு ரன் இன் டு தி சன், சிட் பீனர் த ட்ரீஸ் அண்ட் ப்ளே வித் அதர் சில்ட்ரன்ஸ். என்ன சொல்கிறாங்க அவங்க, அவங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமா, வெயிலோட விளையாடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கடியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்களுக்கு விளையாண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வெயில் ஃபிலிம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன், அந்த போயம் அந்த போயமுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு சாங் பாருங்களேன். வெயில் ஃபிலிம் இருக்கு இல்லையா, அந்த ஃபிலிமில் வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே. ஆமாம் தானே, வெயிலோடு நம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் இல்லையா, வெயில் கூட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்போம். எப்போ பார்த்தாலும் சம்மர் டைம்னாலே நம்ம எப்படின்னா பண்ணுவோம், வெயிலில் தான் விளையாடிட்டு இருப்போம் இல்லையா, சாப்பாடு அப்படி எந்த ஒரு ஒர்க்குமே நம்ம வந்து லிசன் அதாவது கேர் பண்ணிக்கவே மாட்டோம். ஆல்வேஸ் வி ஆர் என்ஜாய்ட் இன் தி சன்லைட் ரைட், சன்லைட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட மல்லு கட்டி நிறைய ஜாலியாக நிறைய நம்ம விளையாடிட்டு இருப்போம், அந்த மாதிரி லைஃப் தான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ரன் இன் த ரெயின் ட்ராப்ஸ், ரன் நீ த ட்ரீஸ், ரன் லிட்டில் ரேசஸ் வித் ஏச் லிட்டில் ப்ரீஸ். அவங்களுக்கு வந்து மழையோடவும்
மழையோட சன்லைட்டோட விளையாண்டு ரொம்ப பிடிக்கும். மரத்துக்கடையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ரேசஸ்லேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய நிறைய பந்தயம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டான்ஸாவில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேர்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ரன் டவுன் தி ஹில் சைட், ரன் அப் தி லேன், ரன் த்ரோ தி மிடோ, தென் ரன் பேக் அகெயின். என்ன சொல்கிறாங்க, ஷி வுட் லவ் டு ரன் டவுன் தி ஹில் சைட் அண்ட் அப் தி லேன். என்ன சொல்கிறாங்க, இங்கே ஹில் சைட் இருக்கு இல்லையா. லிசன் மை டியர் சில்ட்ரன், ஹில் சைட்னா என்ன சொல்கிறாங்க, இங்கே மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மலைப்பகுதி தான் சொல்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த மலைக்கு கீழே வந்து ஊட்டி சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலை சைடில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன்ஸ், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி சைடில் இவங்களுக்கு வந்து விளையாண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேன் மீன்ஸ் சந்து, அங்கே வந்து மலை சைடில் வந்து நிறைய சந்து பந்துலாம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஓடி விளையாண்டால் ரொம்ப பிடிக்கும். மீடோ, மீடோ இருக்கு இல்லையா, அது வந்து புல்வெளி சொல்கிறாங்க. அங்கே நிறைய புல்வெளிலாம் அழகாக இருக்கும் இல்லையா, அந்த வழியாக அவங்களுக்கு ஓடி ஆடி விளையாண்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தேர்ட் ஸ்டாண்டர்டில் அவங்களுக்கு வந்து ஹில் சைடில் நிறைய சந்து முந்தினோட அவங்க நாளைக்கு ஜாலியாக விளையாடி ஓடி ஆடி விளையாண்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பாருங்களேன், ரன் அண்ட் தி ரன் அண்ட் பி மெரி ஆல் த்ரூ தி டே, ரன் டு தி கண்ட்ரி அவே அவே. என்ன சொல்கிறாங்க, ஆல் த்ரூ தி டே ஷி வுட் ரன் த்ரோ த மிடோ அண்ட் பி மெரி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெரி என்பது வந்து இங்கே சந்தோஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஓடி ஆடி சந்தோஷமாக அந்த ஆள் ஃபுல்லாக ரொம்ப கண்ட்ரி சைடில் வந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கலாம். ஸோ சிட்டி சைடை விட்டுட்டு கண்ட்ரி சைடு எல்லாமே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, மேரிடான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஹாப்பியாக இருக்கல சில்ட்ரன். இந்த போயம் படிக்கும் போது ரொம்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட சம்மர் டைமில் தான் வந்து அந்த போயம் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் பாட்டு கூட பாருங்களேன், சும்மா இருந்தால் கூட பாட்டு கேட்டு பாருங்களேன். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டமே சாங் பாருங்களேன், அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி லைஃப் உங்களுக்கு இருந்தால் அந்த மேரிடவுன்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, okay children, thanks for listening my class my dear children. we will see more poem and stories in the next class. Thank you.